சாகாமல் வரப்பெற்றிருக்கிறேன். எனக்கான சத்தியம் தான் வரப்போது. ஒரு மனிதனுக்கு அவசரத்துல அண்டாரோட கை நொய்யாதான், ஒரு அவசரத்துல அண்டாவா இருந்தா ஜோதரோட கை நொய்யாதான். அது மாதிரி ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டான். அதாவது இந்த கவனிப்புன்ற விஷயத்துல ஆனா இந்த கடமை மாதிரி நான் ஒரு ஊரே போகல. இன்னமே சொல்றேன், சிலர் கூட இல்ல ஒரு தர்ம சிந்தனை வந்த என்ன சாம்பார் போட்டோம். எங்க அப்பா அறிவில்லா வரம் பெற்று நான் இல்லைன்னு சொல்லல, உண்மைதான். அதாவது என்று மனிதெல்லாம் வரங்கள் பெற்றது உலகத்துக்கு நானா ஈஸ்டர் சொல்ற அங்கதான் நிக்கிறேன். உனக்கு தெரியுது, உனக்கு தெரியுது. நீ சொல்ல மதிகட்ட மகாராஜா ஒரு குடிகட்ட மந்திரி. வந்தாலும் மதிகட்ட மகாராஜா, நீ ஒரு குடிகட்ட மந்திரி. உனக்கு தெரிஞ்சாதான அவருக்கு தெரியும், அவரு தெரிஞ்சாதான உனக்கு தெரியும். ஏன் லோட் பண்ணிட்டு Thank you.
அப்படி இந்திரனை சிறையில் வைத்தா என்ன என்ன? அதனால அதாவது அப்படி ஒரு மனிதனுக்கு ஆமா கொஞ்சம் அப்படி மிஞ்சின்னு வச்சுக்க பாத்துக்கலாம் அப்படின்றது. அத மாதிரி இந்திரனை சிறையில் வச்சா என்ன வைக்கலாம் என்ன? ஆதி தெய்வ மாகி நின்றவர் ஜோதியானவர் மாதவனரி அவர் தானே தவிர நீ எல்லாம் இந்திரனை வச்சா என்ன வைக்க போனா என்ன? அமைச்சர்களே நீ போகும்போது நீ அம்மா பையன் ஜனத்துல நேரிக்கே சேர்த்து போய் குடவுல மாட்டி அவனை முன்பு பார்த்தா அப்படி சொல்லு அதுல பாரு அப்படின்னா எதுல பாக்குறது அதாவது சாமி சுத்தி வர மாட்டியா? சுத்தி வரும்போது பின்னால போய் கொண்டு தான் தொட்டு கும்பிடுறாங்க. எனக்கு நேரம் பின்னால வேற சுத்தி வர இருந்தாலும் அந்த பக்கம் சூத்து இருக்கு அங்கீரம் கும்பிடுறாங்க கும்பிடுறாங்க சூத்து தான் ஆமா
லட்சுமி, சக்கரம், கதை, பால், இப்படி சொல்லக்கூடிய பஞ்சாயுதம் தரித்தவர், முரண் என்னும் அசுரனை வதைத்தவர். அதாவது இந்த உலகத்துல யாரு பகை இருந்தாலும் இருக்கலாம், அரிப்பகை பொண்ணு பாக்கணும், கல்யாணம் பண்ணணும். சொல்லுப்பா,
அவங்க அப்பா பேர் அமைச்சர்களே. பையன் ஒரு வாய்க்கு வந்துட்டாங்க. எப்படி வந்துட்டான்? சண்டை போட்டாங்க. எதுக்குடா போய் அப்பா வீட்டுலாம் வம்பு தானே வச்சுக்கிறேன். அது தவப்பம் பேசிக்காக தருதுல அப்படி கெட்ட பேர்லாம் வானாப்பா அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுவாங்க. என்ன கேட்குறா? என் பேர சொல்றதுக்கே யோகிதி இல்ல. எங்க அப்ப பேர் எழுத வாயுது விடுங்க. அது ரைட் தான். பெத்த புள்ள விட பேர புள்ளதாங்க ஆசை. எங்க பேர கூட சாயந்தரம் வரும்போது பாப்பா எனக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுத்துட்டா நீ ஊருக்கு போகணும். நான் எப்படி கடை மட்டும் கடை மட்டும் வாங்கி கொடுத்துட்டா என் பெயரை சொன்னால். ஆமா, என் தந்தை பெயரை சொன்னால் கண்டிப்பா உன் பேர அவன் சொல்லிடுறான். கண்டிப்பா சொல்லுவானா? நான் அமைச்சர்களே நீ சொன்னது அப்பேற்பட்ட வார்த்தை. நாங்க சும்மா குண்டு அடிச்சு அதுல வீந்தா நாங்களே ராஜா. எருமாட்டு கோமியத்தை புடிச்சுட்டு வந்து கொடுத்தா கூட பசுமாட்டு கோமியன்னு நினைச்சுக்கிறோம். குடிச்சா பாக்குறோம். ஆமா, எதுக்கு ஐயரு வரான்? ஒரு காலம் எதுக்கு ஐயரு வரான்? ஒரு ஒரு இது சொல்ற உதாரணம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிருந்தப்பா, எங்க அப்பா ஒரு மூச்சு வந்து ஆசி நினைச்சு அப்பா இருக்கும்போதே கேட்டு சின்ன வீட்டு பிள்ளைங்களா இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு விடீஸ்பதி ஒரு பெரிய குடும்பத்தை பிறந்தாட பெரிய குடும்பம். நீங்க மூணு பேர் முடிவே பண்ணிட்டீங்களா? முடிவே பண்ணிட்டீங்க? தாய், என் தந்தை பேர் கசி பிரம்மா. கசி பிரம்மா? கசி பிரம்மாவுக்கு தந்தை. கசி பிரம்மாவுக்கு தந்தை. ஒரு பாட்டம் ரெண்டு பாட்டம். எதுக்கு மூணு தலைமுறை பாட்டு கேக்குறீங்க நீங்க? ஒரு ஐயர் வர அஞ்சு தலைமுறை கேக்குறான். காய்ச்சி கம்மியா கொடுத்தா மூணு தலைமுறை. இப்போ கசிபெருமாவுக்கு மரு ரிஷிக்கு தந்தை.
நாரதர், நாரதருக்கு தந்தை, நாரதருக்கு தந்தை பிரம்மதேவனுக்கு தந்தை அதை மட்டும் சொல்லிட்டா போதும், கணக்காயிருக்கு. பிரம்மதேவனுக்கு தந்தை அந்த முடமண்டா போட. பிரம்மதேவனுக்கு தந்தை முரகரி வரதுன்றதுக்கா
பெருமாவுக்கு தந்தை அந்த மூட மாயன பட அப்படி அவர் ஐந்தாவது பாட்டா. ஆமா உனக்கு இவருக்கு நான்காவது நான்காவது பாட்டா. யாரு? ஒரே குலம், ஒரே குலம், ஒரே இனம். நாம எல்லாம் ஒண்ணு கொண்டு ஒண்ணு அவரு வந்தவங்க தானே. ஆமா தப்பு போய் சொல்ல